இன்றைய புனித வில்லியம் வெர்சல்லியின் செயின்ட் வில்லியம் என்றும் அழைக்கப்படும் மாண்டேவர்ஜினின் செயின்ட் வில்லியம், 12 நூற்றாண்டின் இத்தாலிய துறவி மற்றும் மாண்டேவர்ஜின் ஹெர்மிட்ஸ் என்று அழைக்கப்படும் மத ஒழுங்கை நிறுவியவர். அவரது வாழ்க்கை ஆழ்ந்த பக்தி, துறவு மற்றும் கடவுளுக்கும் அவரது சக மனிதர்களுக்கும் சேவை செய்வதில் ஆழ்ந்த அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் குறிக்கப்பட்டது. வில்லியம் 1085 இத்தாலியின் வெர்சல்லியில் ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் தனிமை மற்றும் பிரார்த்தனை வாழ்க்கையின் மீது ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அவரது குடும்பத்தினரின் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அவர் வறுமையான வாழ்க்கையை தழுவி கடவுளின் விருப்பத்தை தேடுவதில் தன்னை அர்ப்பணித்தார். தனது 20களின் முற்பகுதியில் வில்லியம் ஆன்மீக வளர்ச்சியையும் கடவுளுடன் ஆழமான தொடர்பையும் தேடி புனித பூமிக்கு ஒரு யாத்திரையை தொடங்கினார். அவரது பயணத்தின் போது அவர் பல சவால்களையும் தடைகளையும் சந்தித்தார், ஆனால் அவரது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். அவர் இத்தாலிக்கு திரும்பியதும் அவரினோவுக்கு அருகில் உள்ள மாண்டே வெர்ஜினின் கரடுமுரடான மலைகளில் குடியேறினார். அங்கு அவர் ஒரு துறவரத்தை நிறுவினார். வில்லியமின் பக்தி மற்றும் புனிதத்தன்மை பற்றிய வார்த்தை விரைவாக பரவியது. அவருடைய பக்தி மற்றும் கடினமான வாழ்க்கை முறையால் ஈர்க்கப்பட்ட பின்தொடர்பவர்களை ஈர்த்தது. இந்த நபர்கள் பிரார்த்தனை, தவம் மற்றும் ஏழைகளுக்கு சேவை செய்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிந்தனை வாழ்க்கையை தேடுவதில் அவருடன் இணைந்தனர். காலப்போக்கில் இந்த சிறிய சமூகம் மாண்டே வெர்ஜினின் ஹெர்மிட்ஸாக உருவானது. வில்லியம் அதன் நிறுவனராக இருந்த ஒரு மத அமைப்பாகும். துறவிகள் வில்லியமின் வழிகாட்டுதலின் கீழ் அமைதி, தனிமை மற்றும் தன்னிறைவு ஆகியவற்றை வலியுறுத்தும் கடுமையான வாழ்க்கை விதியை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் சிறிய அறைகளில் வாழ்ந்தனர். தங்கள் நேரத்தை ஜபத்திலும் உடல் உழைப்பிலும் செலவழித்தனர். அவர்களின் கடினமான வாழ்க்கை முறையின் சவால்கள் இருந்த போதிலும் சமூகம் செழித்து அதிக உறுப்பினர்களை ஈர்த்து அவர்களின் பக்தி மற்றும் தொண்டு பணிகளுக்கு அங்கீகாரம் பெற்றது. பரிசுத்திற்கான வில்லியமின் நற்பெயர் தொடர்ந்து வளர்ந்தது. மேலும் அவர் ஆன்மீக வழிகாட்டுதலுக்காகவும் ஆலோசனைக்காகவும் தேடப்பட்டார். அவர் தனது ஞானம், பணிவு மற்றும் அற்புதங்களை செய்யும் திறனுக்காக அறியப்பட்டார். நோயற்றவர்களை குணப்படுத்தினார் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். பலர் அவரது பரிந்துரையை நாடினர் மற்றும் அவரது வாழ்நாளில் அவரை ஒரு புனிதராக கருதினர். மாண்டே வெர்ஜினின் ஹெர்மிட்ஸின் தலைவராக வில்லியம் வறுமை, பணிவு மற்றும் கீழ்ப்படுதல் ஆகியவற்றின் கொள்கைகளை ஊக்குவித்தார். உலக உடைமைகளிலிருந்து விலகியிருப்பதன் முக்கியத்துவத்தையும் ஆன்மீக முழுமையை பின்தொடர்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். அவருடைய போதனைகளும் முன்னுதாரணமும் பலரது வாழ்வில் செல்வாக்கு செலுத்தியது. அவருடைய ஒழுங்கு மற்றும் அதற்கு அப்பால் அவரது பிற்கால ஆண்டுகளில் வில்லியம் தனது அதிகாரத்தையும் அவர் நிறுவிய ஒழுங்கையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்த முயன்ற நபர்களிடமிருந்து சவால்களை எதிர்கொண்டார். இருப்பினும் அவர் கடவுள் மற்றும் அவரது பணிக்கான அர்ப்பணிப்பில் உறுதியாக இருந்தார். இந்த சோதனைகள் இருந்த போதிலும் வில்லியம் ஜூன் 25, 1142 இறக்கும் வரை ஆன்மீக வழிகாட்டியாகவும் வழிகாட்டியாகவும் தொடர்ந்து பணியாற்றினார். மாண்டேவர்ஜின் புனித வில்லியம் புனிதம் மற்றும் பக்தியின் நீடித்த பாரம்பரியத்தை விட்டுச் சென்றார். அவரது ஆணை ஹெர்மிட்ஸ் ஆப் மாண்டேவர்ஜின் தொடர்ந்து செழித்து அவரது போதனைகளை பரப்பி தொண்டு பணிகளை செய்தார். அவர் 1256 போப் அலெக்சாண்டர் போர் ஆல் புனிதர் பட்டம் பெற்றார். மேலும் அவரது விழா ஜூன் 25 அன்று கொண்டாடப்படுகிறது. செயின்ட் வில்லியமின் வாழ்க்கை ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பை விரும்புவோர் மற்றும் கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் சேவை செய்வதில் அர்ப்பணித்துள்ள அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக செயல்படுகிறது. மனத்தாழ்மை, சுயத்தியாகம் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றின் அவரது முன்மாதிரி இன்றுவரை விசுவாசிகளிடையே எதிரொலிக்கிறது.